ஹே வியூ போஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான நியூஸ் என்னென்னா தமிழ் சினிமா துறை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ நட்சத்திர ஜோடிகள் இன்றைக்கு வரைக்குமே வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க நடிகர் நடிகைகள் தங்களுடைய துறைக்குள்ளேயே காதலிச்சி திருமணமும் செஞ்சுக்கிறாங்க இன்றைக்கு வரைக்குமே ஒரு சிறந்த ஜோடிகளாக வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் இன்னைக்கு வரைக்குமே பல முன்னணி நடிகர் நடிகைகளுக்கு எடுத்துக்காட்டாகவும் இருந்துக்கிட்டு இருக்காங்க ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து அதுக்கப்புறமா தான் ஒரு சிறந்த நட்சத்திர ஜோடியாக தமிழ் சினிமாவில் வளம் வந்திருக்காங்க அப்படி ஒரு பிரபலமான மூத்த நட்சத்திர ஜோடியில் தான் அந்த நடிகையானவர் உயிரிழந்து போயிட்டார் அதுக்கப்புறமா அந்த கணவர் ரொம்பவே கவலைக்கிடமான நிலைக்கு ஆளாயிருக்காரு இன்றைக்கி அதிலிருந்து வெளியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படங்களில் நடிக்க ஆரம்பித்து இன்றைக்கி முன்னணி நடிகர்களில் ஒருவரா வளம் வந்துகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லைங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த திருமணமானது எப்படி நடந்தது அதுக்கப்புறமா அந்த துன்பமானது எப்படி நடந்துச்சு எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சமீபத்தில் நடந்த பேட்டியில் தான் அவர் சொல்லியிருந்தார் அது சம்மந்தப்பட்ட தகவல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல்சிம்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அடுத்தடுத்த எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும் தமிழ் சினிமாவில் இன்றைக்கி இருக்க இளம் ஜோடியினர் நிறைய பேர் இருந்துட்டு வராங்க அஜித் சாலினி அவர்கள் ஆரம்பித்து சூர்யா ஜோதிகா பிரசன்னா ஸ்னேகா நிறைய பேர் இன்றைக்கு வரைக்குமே இருந்துட்டு வராங்க அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாருக்குமே ரொம்பவே முன்னோடியாக இருந்தவங்க தான் விஜயகுமார் மஞ்சுளா இந்த ஒரு ஜோடி ஆரம்ப காலகட்டத்திலேயே இவங்களுடைய அந்த காதல் ஜோடியானது மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவு பேசப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய திருமணத்துக்கு பின்பும் கூட ரெண்டு பேருமே இணைந்து நிறைய திரைப்படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஜோடியானது தமிழ் சினிமாவில் எல்லோராலையுமே வரவேற்கப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலையில் தான் சமீபத்தில் விஜயகுமார் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி இந்த திருமணமானது நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு தகவலை ரொம்பவே சுவாரஸ்யமாக சொல்லியிருந்தார் விஜயகுமார் அவர்கள் அந்த காலகட்டத்திலேயே அறிமுகமானவர் அது மட்டும் இல்லாமல் எழுபதுகளிலேயே இவர் அறிமுகமாகி நிறைய திரைப்படங்களில் நடிச்சிட்டு இருந்தார் அப்போ ரொம்பவே பிஸியான நடிகர்களில் ஒருவராக வளம் வந்துக்கிட்டு இருந்தார் நிறைய திரைப்படங்களில் ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு பல திரைப்படங்களில் ஹீரோக்கு நண்பனாகவும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான கதாபாத்திரங்கள்லேயும் நடிச்சிருப்பார் விஜயகுமார் அந்த காலகட்டத்தில் ரொம்பவே பிஸியாக இருக்கும்போது தான் தன்னுடைய முதல் மனைவியையும் குழந்தைகளையும் இங்கேயே கூட்டு வந்திருக்காரு சென்னைக்கு இங்கே வந்ததுக்கப்புறமா தான் அவருக்கு இரண்டு மகன்கள் ஒரு மகளும் இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது தான் இரண்டாவது மஞ்சுளா அவர்களை திருமணம் செஞ்சுருக்காரு மஞ்சளா அவர்களோட இணைந்து ஒரு திரைப்படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு அவர் மேலே காதல் வரையப்பட்டு அவர்கிட்ட காதலை சொல்லி அதுக்கப்புறமா திருமணமும் செஞ்சிருக்காரு உன்னிடம் மயங்குகிறேன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமாக தான் மஞ்சுளா அறிமுகமாக அந்த திரைப்படத்தில் மஞ்சுளா மேலேயே மயங்கி கடைசியில் ஒரு கட்டத்தில் அவர்கிட்ட காதலை சொல்லியிருக்காரு அது எப்படி அப்படின்னா ஒவ்வொரு படப்பிடிப்போட அந்த காட்சிகளோட இடைவெளியில் பார்த்தோம் அப்படின்னா லன்ச் டைம் இருக்கும் டீ டைம் இருக்கும் இந்த மாதிரி டைமில் ரெண்டு பேரும் உட்காந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருப்பாங்களாம் அப்போ விஜயகுமார் நிறைய விஷயங்கள மஞ்சுளா கிட்ட ஒவ்வொரு கேப்லையும் பேசிக்கிட்டே வந்திருக்காரு திடீர்னு ஒரு நாள் லஞ்ச் டைமில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்கள நான் திருமணம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு அதை கேட்ட மஞ்சுளா அவர்கள் உடனே ஷாக் ஆகிட்டு மௌனமாகவே இருந்திருக்காங்க அவங்க மௌனத்தை சம்மதம்னு எடுத்துக்கிட்ட விஜயகுமார் அவர்கள் தொடர்ந்து அவங்க கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கும்போது எங்களுடைய பெற்றோர் சம்மதம் திரும்பித்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனடியாக விஜயகுமார் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மாவை பார்த்து பேசி அவங்கக்கிட்ட விஷயத்த சொல்லியிருந்திருக்காரு அதுக்கப்புறமா அவங்க எங்களுடைய மகளுடைய விருப்பம் தான் எங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா தான் மஞ்சுளாவை திருமணம் செஞ்சிருக்காரு இன்றைக்கு வரைக்குமே அவங்க ஒரு நல்ல ஜோடியாக வளம் வந்துக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலையில் தான் கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் தான் மஞ்சுளா அவர்கள் எதிர்பாராத விதமாக உயிரிழந்து போனார் தன்னுடைய வீட்டிலேயே தவறி விழுந்து அதுக்கப்புறமா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போனார் மஞ்சுளா அவர்கள் இன்றைக்கு வரைக்குமே அவருடைய மறைவானது விஜயகுமார் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க ஒரு சிறந்த ஜோடியாக தமிழ் சினிமாவில் வளம் வந்து நிறைய திரைப்படங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ வீவோஸ் விஜயகுமார் மஞ்சுளா ஜோடி பற்றின உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்